ஸோ ரெண்டு சப்பு இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ சப்வூஃபர் பாக்ஸ் மாடல் பார்த்துடலாம். ஒயர் சால்டிங் பண்ணிட்டேன் சப்வூஃபரில். பாக்ஸ்ன்னு எடுத்துனா போர்ட்ரேட் டைப் பாக்ஸு. ஸோ உள்ளே பஞ்செல்லாம் வச்சு நல்லா பேஸ் பட்டு அடிக்க மாதிரி நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஹோல் பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயும் சப்வூஃபர் ஃப்ரண்ட் சைட்லேயும் வருது. இதுக்கு தனியாக கிரில் வந்துடும். சப்பு கொஞ்சம் பார்க்கறது உள்ளே போகிற மாதிரி இருக்கிற சைடு காடி போட்டு தான் போட்டிருக்கோம். சைடு எக்ஸ்ட்ரா காடி போட்டு சப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன் சைடில் இருக்க மாதிரி இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெண்டு சப்பு ஃபிட் பண்ணிவிட்டு சப்பு ஒரு செல்லை செக் பண்ணி பார்க்கலாம். அன்பு நண்பர்களாக வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிளி ராஜன். இன்றைக்கி நாங்கள் நாரடி பண்ண இந்த M-400 அக்கலிக் மாடலில் ஃபுல் செட் ஆம்பிளிஃபர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபர் பார்த்திங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி திருப்பூர் சைடில் நிறைய கார்மெண்ட்ஸுக்கு 5.1 ரெடி பண்ணி வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து சவுண்ட் டெஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்பிளிஃபயர் ஃபுல் செட்டாக ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு. 6 ஸ்பீக்கர், அதாவது லெஃப்ட் சைட் வாலில் 3 ஸ்பீக்கர், ரைட் சைட் வாலில் 3 ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபர் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது ரன்னிங்லே தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டு சென்டரு லெஃப்ட் சைடு சரௌண்ட் ரெண்டு சப்வூஃபர்னா 12 inch JBL சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா சூப்பரான ரிசல்ட் எடுத்துருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கு 8 inch பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 8 inch போல்டன் ஊபர் யூஸ் பண்ணியிருக்கேன். சரௌண்ட் லெஃப்ட் சரௌண்ட் ரைட்டுக்கு 6 inch போல்டன் பிளஸ் ட்யூட்டர். சென்டர் ரெண்டுமே 6 inch கேட்டிருந்தாரு. ஸோ ரெண்டு 6 inch போட்டு சென்டர் ஸ்பீக்கர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு 6 inch ஊபர் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். சப் ஊபருக்கு ஆஸ் யூஸ்வல் JBL 1500 watts ஒரிஜினல் JBL யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்பிளிஃபயரில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக் இன்புட் ஒன்று கேட்டிருந்தாரு. ஸோ மைக் ஒர்க் பண்ணும்போது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மைக் இன்புட் வேணும் அப்படின்னாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மைக் இன்புட் கொடுத்து எக்கோ டிலே போர்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபயர் ஒர்க் பண்ணால் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அனுப்புகிறது தான் இந்த வீடியோ, இந்த ஆம்பிளிஃபயருக்கான விளம்பர வீடியோ தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ் மியூசிக்ஸில் ஒரு சில போர்டுகள் அப்டேட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு போர்டு போட்டிருக்கேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மியூசிக்ஸ் பவர் சப்ளை போர்டு. ரெண்டு டூயல் பவர் சப்ளை கிரியேட் பண்ணிக்கலாம். 5 channel தனி பவர் சப்ளை, சப்வூஃபருக்கு தனி பவர் சப்ளை. ஸோ அதுக்காக ஒரே பிசிபிலேயே ரெண்டு பவர் சப்ளையும் கொண்டு வந்திருக்கேன். பிசிபி மெட்டீரியலும் ஸ்டெம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்கிங் அவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்கு. கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ ஒயிட்டில் பிளாக் லெட்டரில் பிளாக்லையும் பிசிபி ஒயிட்லேயும் வரும். பார்க்கவே அவ்வளோ ப்ரொஃபஷனாக அருமையாக வந்திருக்கு. இது இல்லாமல் இதுலேயே சிங்கிள் போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு போர்டு மெர்ஜ் பண்ணி வாங்கியிருக்கேன். சிங்கிள் போர்டாகவும் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி இருக்கிற பவர் சப்ளை போர்டு. ஸோ மெட்டல் லைட் போட்டு பெரிய கெப்பாசிட்டி போன ஒரு பவர் சப்ளை ரெடி பண்ணியிருந்தோம். இதுவும் இங்கே தமிழ் மியூசிக் பவர் சப்ளை தான். ஆல்ரெடி டிடிஎஸ் 7265 ஐசி போர்டு ஒன்று போட்டிருந்தோம். அந்த போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒயிட் கலருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா பிசிபியோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும். இது இல்லாமல் என்னென்ன போர்டுன்னு சொல்லி இந்த வீடியோவில் எண்டிங்கில் போடுறேன். இப்போ பவர் சப்ளை பிசிபி, ஆம்பிளிஃபயர் போர்டு, ப்ரொலாஜிக் போர்டு, கெய்னர் போர்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய போர்டு ஆல்ரெடி அவைலபிளாக என்கிட்ட இருக்குது. ஒரு சில கஸ்டமர் வாட்ஸ்அப் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க போர்டு வேணும்னு சொல்லிட்டு. ஒரு சில நேரங்களில் நாட் அவைலபிள் அப்படின்னு போட்டுருவோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா கெய்னர் போர்டு ஒன்று, பவர் சப்ளை பிசி போர்டு போர்டு ரெண்டு போர்டு கேட்பாங்க. ஸோ ஒரு போர்டு ரெண்டு போர்டு பேக் பண்ணி அனுப்புறதுக்கு இங்கே முடியாது. காஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 500-1000 ரெஞ்சு வாங்கினாங்கன்னா எங்களால் பேக் பண்ணி போட முடியும். ஸோ ஒரு போர்டு ரெண்டு போர்டு சின்ன போர்டு கேட்கும்போது எங்கள் ஒர்க்கெல்லாம் நிறுத்திட்டு அவங்களுக்காக பேக் பண்ணி போட முடியாது. எல்லா போர்டுமே எங்களை ஓன் யூஸ்க்காக ரெடி பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் போர்டு ரெடி பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். முடிஞ்சளவுக்கு வேணும்னு ட்ரை பண்ணுங்கள். ஒரு சைம் ரெண்டு டைம் ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்மாக போர்டு வாங்கிக்கலாம். முதல்ல புதுசாக ரெடி பண்ணியிருக்க போர்டு பவர் சப்ளை பிசி போர்டு 7265 போர்டு. ஸோ அந்த போர்டை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆம்பிளிஃபயரோட காமன் டீடைல் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கன்னி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ தமிழ் மியூசிக்லேருந்து வரக்கூடிய புது போர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிடிஏ 7265 போர்டு. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 25 watts, மொத்தம் 150 watts எடுத்து கொடுக்கும். 6 channel யூஸ் ஆகும். இந்த போர்டு ஆல்ரெடி போட்ட போர்டு தான். இப்போ வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி க்ரீனில் ஒயிட் கலர் டெக்ஸ்ட் போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் பிளாக் கலர் டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். ஒயிட் கலர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனாக நீட்டாக அழகாக இருக்கும் இருக்குது. அதனால் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். போர்டு நல்ல குவாலிட்டியாகவும் அதேமாதிரி பெரிய ட்ராக்காக போட்டு நிறைய கிரவுண்ட் கவர் ஆகிற மாதிரி ஹம்மிங்கே இல்லாத மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம்.
ஸோ இது வந்து 7265 சிக்ஸ் சேனல் போர்டு. அடுத்தது பவர் சப்ளைக்கான பிசிபி போர்டு, டூயல் பவர் சப்ளை போர்டு கிரியேட் பண்ணியிருக்கேன், P4 பவர் சப்ளை அப்படிம்பாங்க இது பேர். ஸோ 4 டயர் போர்டு, 2 கேபாசிட்டி, டூயல் பவர் சப்ளை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளை. சிங்கிள் பவர் சப்ளைனா 0-12 யூஸ் பண்ணிக்கலாம், 12-0-12 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டர், ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் போகிற மாதிரி பிசிபி டிசைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பிசிபி பார்க்கவே அருமையாக பக்காக வந்திருக்கேன். ட்ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகாக அருமையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டூயல் பவர் சப்ளை, ஒரு போர்டு மட்டும் வைக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா 2 போர்டு வைப்போம், அதாவது ஸ்பை சேனலுக்கு தனி பவர் சப்ளையும் சப்வூஃபருக்கு தனி பவர் சப்ளை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் சப்ளை கரெக்டாக இருக்கும். இந்த போர்டை நம்ம வேணும் கட் பண்ணிக்கலாம், நடுவில் கட்டி மிஷின் போர்டு கட் பண்ணால் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் போர்டு டிசைன் பண்ணியிருக்கேன், 2 டூயல் பவர் சப்ளை சேர்ந்த ஒரே போர்டு. அடுத்தது கொஞ்சம் ஹெவியான பவர் சப்ளை ரெடி பண்ணுறதுக்காக, அதிக ஹோல்டு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவர் சப்ளை போர்டு போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மெட்டல் டயோடு போட்டிருக்கோம். ஸோ மெட்டல் டயோடு போட்டு 2 பெரிய கெப்பாசிட்டி போகிறதுக்கான இந்த பவர் சப்ளை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 12+5 வோல்ட் எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டுக்கலாம், 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டுக்கலாம். அடுத்தது எஸ்டிகே பவர் ஆம்பிளிஃபயர் போர்டு, இது 6 சேனல் பவர் ஆம்ப் போர்டு. 3 எஸ்டிகே மோடில் ஒரே மெர்ஜ் பண்ணி போட்டுருக்கோம். இது எங்களோட போர்டு தான், டிரான்சிஸ்டரும் நல்லா ஒரிஜினல் குவாலிட்டியான டிரான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ்டிகே மோடில் வந்து சாய்ஸான நேமில் வரும், பிசிபி வந்து எங்கள் தமிழ் மியூசிக் இந்த நேமில் தான் வரும். 6 சேனலையும் ஒரே போர்டில் மெர்ஜ் பண்ணி போட்டிருப்பேன். பிசிபியோட டிசைன் பார்க்கவும் அருமையாக சூப்பராக இருக்கும், பக்காவாக டிசைன் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல இருந்து ஹீச்சிங்க்கு கிரவுண்ட் அடிக்கிறது ஒரு தனி காரணம் இருக்குது. ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்க பயசிங் வோல்டேஜில் கொஞ்சம் அதிகமான வோல்ட் போகிற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பேரலல் சிஸ்டம் போட்டு தான் இருக்கேன் பயசிங்கில். இது இல்லாமல் தமிழ் மியூசிக் மிஷினில் ஒரு கெய்னர் போர்டு போட்டிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொருளாஜி போர்டு. இந்த போர்டு பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். முதல்ல இந்த ஆம்பிளிஃபயருக்கான ஸ்பீக்கர் டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஆம்பிளிஃபயர் எடுத்துனா 6 ஸ்பீக்கர் ப்ளஸ் ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் ஸ்பீக்கர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டெப்த்தாக பெருசாக தான் போட்டிருக்கோம். பெரிய பாக்ஸ் 8 இன்ச்சில் போல்ட் அண்ட் ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிசோ எலக்ட்ரானிக்ஸில் மில்லேனியம் பிராண்டில் ட்யூட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டருக்குன்னு எடுத்துட்டா 2 சென்டர் அவுட்புட் வரதுனால பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் பிராண்டில் 2 ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிசோ எலக்ட்ரானிக் ட்யூட்டர் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்பீக்கர் போட்டால் போதும் சென்டருக்கு, இல்லை சின்ன ஸ்பீக்கர் 2 போட்டால் போதும். கஸ்டமர் வந்தால் 2 6 இன்ச்சில் கேட்டார். சரௌண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஊஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீக்கர். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் கம்பெனியில் 1500 வாட் சப்வூஃபர். இப்போ ஆம்பிளிஃபயரோட காமன் டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு எடுத்துனா அக்கறத்தில் மேட்டிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்னு பார்த்தா மொத்தம் 8 கண்ட்ரோல் வரும். சப்பு கண்ட்ரோலு, மாற்றுக்கான கண்ட்ரோலு, ஃப்ரண்ட்டு சரௌண்டு சென்டர், சப்புக்கான ஃப்ரீக்வன்சி, ட்ரிபிள் பேஸு. இது பார்த்தீங்கன்னா மைக் இன்புட்டு. மைக்குக்கான லெவல் அண்ட் எக்கோ வந்து வெக்க கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா மைக் லெவல் பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சுட்டேன். ஸோ பின்னாடி கண்ட்ரோல் மைக்கான லெவல் ஒர்க் ஆகும். எக்கோ அண்ட் டிலே போர்டு போட்டிருக்கேன். எக்கோ வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூவில் தான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் வச்சா நல்லாயிருக்கும் பார்த்தா கரெக்டாக வச்சாச்சு. சுவிட்சுக்கான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கான ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் சுவிட்ச் பவர் சுவிட்சு, ரெண்டாவது சுவிச்சு மைக் ஆன் ஆஃப் சுவிட்ச். மைக் ஆன பண்ணும்போது லைட்டாக இஸ் நாய்ஸ் வருது. இது ஆஃப் பண்ணிட்டு மைக் ஆஃப் இருக்கும்போது எந்த இஸ் நாய்ஸுமே இருக்காது. மூணாவது சுவிட்ச் பார்த்தீங்கன்னா பேஸ் பூஸ்டுக்கான சுவிட்சு. இந்த ஃபஸ்ட் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா 5.1 ஆன் பண்ணுற சுவிச்சு. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பி, யூஎஸ்பி ஆஃப் பண்ண 2 ஆக்சிஸ் எது வேணால் செட் பண்ணிக்கலாம். வி லைட்டு மல்டி கலரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐபிஏ கம்பெனியோட யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்பிளிஃபயர் இன்சைடில் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ஆம்பிளிஃபயரோட இன்சைடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் சப்ளைக்கான டிரான்ஸ்ஃபார்மர் டைப் 16 2.5 இன்ச் கோரு. ஸோ பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் வைண்டிங் பண்ணும்போது 15 ஆம்ப்ஸ் எடுத்து கொடுக்கும். பவர் சப்ளை இருந்தால் 2 பிரித்து போட்டிருப்போம். சப்வூஃபர் ஆம்பிளிஃபயருக்கு தனி பவர் சப்ளை, 6 சேனலுக்கு தனி பவர் சப்ளை. சப்வூஃபர் எடுத்தால் 10063 2 கெப்பாசிட்டி, 6 சேனலுக்கு 10050 ஸ்டோன் ப்ரோவில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். சேனலுக்கு ஆம்பிளிஃபயர் போர்டு எடுத்தால் ஃபுல்லாகவே எஸ்டிகே மோடில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சேனலுக்கு மேக்ஸிமம் 150 வாட்ஸ் ஆரம்பத்தில் எடுத்து கொடுக்கும், கிளியராக அவுட்புட் எடுத்தால் 100 வாட்ஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 6 சேனலுமே எஸ்டிகே மோடல், நல்ல ஆடியோ குவாலிட்டி, சூப்பரான ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், 3 எஸ்டிகே மோடலுமே மெர்ஜ் பண்ண ஒரே பிசிபி, கரெக்டாக வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணால் தான் 3 போர்டுமே கரெக்டாக ஃபிட் பண்ண முடியுது. எதுக்காக 3 எஸ்டிகே மோடலும் மெர்ஜ் பண்ணி ஒரே போர்டில் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஹம்மிங் நாய்ஸ் கொஞ்சம் கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 3 போர்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே பிசிபி டிசைன் பண்ணியிருக்கேன். அது கிரவுண்டும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கிரவுண்டு தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் கிரவுண்ட் கவர் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் கொஞ்சம் கூட ஹம்மிங் இல்லாமல் கிளியராக அடி எடுத்து கொடுக்கும். இது வந்து சப்வூஃபரும் சேர்த்து 6 சேனலாம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா சென்டர் மட்டும் 2 யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை 2 சென்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 6 சேனலுக்கான எஸ்டிகே மோடல் சப்வூஃபருக்கு குமார் ஆடியோஸில் 4 டிரான்சிஸ்டர் பேரலல் 3 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அந்த மாதிரி பவர் சப்ளை எடுத்துருக்கோம். இது அனலாக் ஆம்பிளிஃபயர், அதனால் பார்த்தீங்கன்னா பொருளாஜி போர்டு, எங்கள் தமிழ் மியூசிக் பொருளாஜி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ் டபுள் சப்பு, சப்புக்கு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு, பேஸ் பூஸ்டர் சர்க்கியூட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரௌண்ட் சென்டர் எல்லா ஆப்ஷனும் ஒரே போர்டிலே வந்துடும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா மைக்குக்கும் தனி போர்டு, எக்கோ அண்ட் டிலே சர்க்கியூட் போர்டு. ஸோ எக்கோ அண்ட் டிலே எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு இந்த 2 பீஸ் இருக்கும், 2 அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். கெய்னர் போர்டு 5.1 இன்புட் மட்டும் கெய்னராக ஒர்க் ஆகும். அது இல்லாமல் மைக்கு ப்ளஸ் லெஃப்ட் ரைட்டாக மிக்சிங் பண்ணுற மிக்சிங் சர்க்கியூட்டாகவும் இந்த கெய்னர் போர்டு ஒர்க் ஆகுது. இதுவும் எங்கள் தமிழ் மிஷினுக்கான கெய்னர் போர்டு தான். எல்லா சேனலுக்கும் ஸ்பீக்கர் போர்ஷன் எடுத்துனா மேக்ஸிமம் கம்பெனியோட 8 சேனல் ஸ்பீக்கர் போர்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்பிளிஃபயர் இப்போ ஆன்ல தான் இருக்குது,
ஆனால் பார்த்தீங்கன்னா ஹம்மிங் கொஞ்சம் கூட கிடையாது, கிளியரான அடிவர்த்து கொடுக்குது. இப்போ M-200 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி சொன்னால் பவர் சப்ளை போர்டு புதுசாக போட்டிருக்கோம், 7-6 போர்டு புதுசாக போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெண்டு போர்டையும் வச்சு ஒரு ஆம்பு ஃபிட் பண்ணி மட்டும் தான் வச்சுருக்கேன், ஒர்க் ஸ்டார்ட் பண்ண கிடையாது. ஸோ அந்த ஆம்பிளிஃபையரோட காம்ப்ளிட்டியை இப்போ பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் இந்த ஸ்டிக்கர் இந்த ரிமூவ் பண்ண கிடையாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்கோடர் கண்ட்ரோல் ஆட் பண்ண கிடையாது. ஸோ இந்த பேனல் ஆல்ரெடி பார்த்துக்கணும். இப்போ ஆம்பிளிஃபையர் இன்சைடில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புது போர்டு ரெண்டு போர்டில் ஆட் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளைக்கான டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திங்கன்னா 10 ஆம்ப்ஸ் டைப் 3 3 இன்ச் கோர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு பவர் சப்ளை சப்வூஃபர் ஆம்பிளிஃபையருக்கான பவர் சப்ளை, இது 5 சேனலுக்கான பவர் சப்ளை, 10/63 2 கெப்பாசிட்டர், 10/63 1 கெப்பாசிட்டர். பவர் சப்ளைக்கு பார்த்தா பிசிபி பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரெண்டு பவர் சப்ளையும் ஒரே போர்டில் மெர்ஜ் பண்ணி போட்டிருப்போம். பிசிபியும் நல்ல குவாலிட்டியான பிசிபி தான், டிசைன் பார்க்கும் அருமையாக இருக்குது. 7-6 சிங்கிள் பவர் சப்ளை, டுவெல் பவர் சப்ளை கிடையாது, சிங்கிள் பவர் சப்ளை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி போட்டால் போதும். அடுத்தது ஆம்பிளிஃபையர் செக்ஷன், 7-6 ஒயிட் கலர் போர்டு இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல கிரீன் கலர் போட்டிருக்கோம், கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட், எந்த கலரும் இல்லாமல் ஒயிட் போடும்போது பார்க்கவே அருமையாக ப்ரொஃபஷனாக சூப்பராக இருக்குது. சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் போர்டுனா குமார் ஆடியோஸில் 4 ட்ரான்ஸ்லர் பேரலல் மோட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர், பேக் சைடில் கட் பண்ணி டிஜிட்டல் போர்டு வைக்கணும். அதே மாதிரி தான் ஹீட்ஸிங் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருப்பேன், காரணம் என்ன பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் போர்டு இடிக்கக்கூடாதுனால அதுக்கு ஹீட்ஸிங் கட் பண்ணி வச்சிருக்கேன். புல்லாஜிக் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டபிளுக்கும் சரவுண்ட் சேனல் சப்வூஃபர், இதுக்கு இந்த ஆப்ஷனுக்காக புல்லாஜிக் போர்டு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா சேனலுக்கும் ஸ்பீக்கர் போர்ஷன் போர்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணுறேன். புது 7-6 போர்டும் பவர் சப்ளை போர்டும் ஃபுல்லாகவே ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த M-400 ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட் கேட்கலாம், சவுண்ட் டெஸ்ட்குள்ளே போகலாம் வாங்க. அனலாக் M-200 ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டாக கஸ்டமர் கேட்டிருந்தாரு. அந்த அனலாக் M-200 ஆம்பிளிஃபையருக்கு ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா 4-6 இன்ச் ஊஃபர் போல்டனில் 4 டியூட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் பாக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா கிராஷ் டைப் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா டேட்டரில் கிராஸாக இருக்க மாதிரி இருக்கும், ஸோ அந்த டைப்பில் ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4-6 இன்ச் ஊஃபர் பாக்ஸு. சப் ஊஃபர்னு எடுத்தால் ஆக்சுவல் ஜேபியில் 1500 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒரே மாடல் தான் போடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாடலில் நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சப்வூஃபரை இது சேஞ்ச் பண்ணுறதே கிடையாது. சென்டருக்கு பார்த்தா 2-4 இன்ச் ஒரு டியூட் யூஸ் பண்ணிப்பேன், 2 ஸ்பீக்கரும் தனித்தனி அவுட் வரும். ஒரு ஸ்பீக்கரோட டியூட் கனெக்ட் ஆகும், ஒரு ஸ்பீக்கர் டேட்டா ஒர்க் ஆகும். இங்கே வந்து 2 கஸ்டமருக்கு 2 GB ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு சரவுண்டு சென்டரு சப்புக்கான ஃப்ரீக்வன்சி ட்ரிபிள் பேஸு, மொத்தம் 6 சுவிட்சு இருக்கும். ஃபர்ஸ்ட் சுவிட்ச் பவர் சுவிட்ச், 2வது சுவிட்ச் பார்த்தீங்கன்னா பேனலோட லைட் மட்டும் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச், பேனல் லைட் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். 3வது சுவிட்ச் வந்து பேஸ் போஸ்டருக்கான சுவிட்ச். லெஃப்ட் சைடில் 3 சுவிட்சு இருக்கும். இதில் யூஎஸ்பி சுவிச் ஆன் பண்ணி யூஎஸ்பி ஆன் ஆகும். யூஎஸ்பி ஆன் ஆகும்போது டிவிடி ஆன் பண்ணிங்கன்னா 5.1 ஒர்க் ஆக ஆரம்பிச்சிக்கும், யூஎஸ்பி ஆன் பவரும் கட் ஆகிடும். ரெண்டையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா 2 ஆக்ஸ் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். பேக்கில் 2 ஆக்ஸ் இருக்கும். நாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டன் நாம்ப எல்லாம் பேனலுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் நாம் போடும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லுக் கிடைக்குது. ஐபிஏ கம்பெனியோட யூஎஸ்பி போர்டு போட்டிருப்பேன். ஆம்பிளிஃபையர் இன்சைட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பவர் சப்ளைக்கான டிரான்ஸ்ஃபார்மர் 3 இன்ச் கோர் டைப் 3 யூஸ் பண்ணியிருப்பேன். 10 ஆம்ப்ஸ் 24 வோல்ட் எடுத்து கொடுக்கும். 2 பவர் சப்ளை பிடிச்சிருப்பேன். 6 சேனலுக்கு தனி பவர் சப்ளை, 10,050 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். சப்வூஃபர் ஆம்பிளிஃபையருக்கும் தனி பவர் சப்ளை, 10,063 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்துன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்கிறேன். டிடிஏ 7-6 3 IC, ஸோ 6 சேனலுக்கு வரும். 1 சேனலுக்கு 25 வாட்ஸ் ஆரம்பிச்சு எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குமார் ஆடியோஸோட 4 ட்ரான்ஸ்லர் பேரல் மூணு போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், 2 ஃப்ரீவாஸ் ஆரம்ப சொல்லி எடுத்து கொடுக்கும். ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா லைட்டு ப்ளஸ் ஃபேனுக்கு ஒர்க் ஆகும். எல்லா சேனலுக்குமே பார்த்தீங்கன்னா அல்ட்ராஜிட் கம்பெனியோட 8 சேனல் ஸ்பீக்கர் போர்ஷன் போர்டு போட்டிருக்கேன். 7-6 டேரக்டாக ஸ்பீக்கர் போர்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, அதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. நீங்கள் ப்ரொடக்ஷன் ரெஜிஸ்டர் ரிமூவ் பண்ணிங்கன்னா டப்புன்னு சவுண்ட் வரும். இது அனலாக் ஆம்பிளிஃபையர், டீகோடர் எதுவும் ஆட் பண்ண கிடையாது, கஸ்டமர் டீகோடர் எதுவும் வைக்க சொல்லலை. 5-1 டீகோடர் இருக்கும், HDMI, ARC, ஆப்டிகல் கோர்ஸ் எல்லா ஆப்ஷன் வரும். அது டீகோடர் சூப்பராக இருக்கும். இதே ஆம்பிளிஃபையரில் கஸ்டமர் டீகோடர் ஆட் பண்ணனா ரிட்டர்ன் போட்டு விட்டாங்கன்னா டீகோர் வச்சு அனுப்புவோம். புல்லாஜிக் போர்டுன்னு பார்த்தா எங்கள் தமிழ் மிஷின் புல்லாஜிக் போர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேஸ்டபிள் ஃபங்க்ஷனு, சப் ஃப்ரீ ஃபங்க்ஷனு, சப் ஃப்ரீலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் இருக்கும். பேஸ் பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சர்க்யூட் இருக்குது. பேஸ் பூஸ்ட் சப்சானிக் ஃபில்டர் போர்டு, அதாவது 50 Hz சிக்னல் மட்டும் பூஸ்ட் பண்ணணும். சரவுண்ட் சென்டர் எல்லா சர்க்கியூமே இதிலே இருக்கு. இந்த புரோலாஜிக் போர்டுக்குன்னு தனியான ஒரு பவர் சப்ளை கிரியேட் பண்ணியிருக்கோம். கெய்னர் போர்டு யூஸ் பண்ணிருப்பேன். 5.1 இன்புட் கெய்னர் போர்டுக்குள்ள போயிட்டு வர மாதிரி கொடுத்துருப்பேன். இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் மிஷின் கெய்னர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் போர்டு, கெய்னர் போர்டு, புரோலாஜிக் போர்டு, இது மூணுமே எங்கள் ஓன் மேக்கில் வந்த போர்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த P4 அப்படிங்கிற பவர் சப்ளை போர்டு ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு, அதுவும் வந்துடும். ஆம்பிளிஃபயர் பேக் சைடு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒன்றும் இல்லை, ஃபீஸ் ஹோல்டர் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட் எடுத்தால் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரெடி, சரௌண்ட் லெஃப்ட் சரௌண்ட் ரெடி, 2 சென்டர், 2 சப்பு. ஸோ 2 சப்புங்கிறது 1 சப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபேன் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் எப்பயுமே ரன்னிங்லேயே இருக்கும். சப் போர்டுக்கு நேரம் ஒரு ஃபேனும், கேபினட் பேக் சைடில் ஒரு ஃபேனும் கொடுத்துருப்பேன். இந்த கேபினட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த் கேபினட், அதாவது 12 இன்ச் டெப்த். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அதே பார்த்தீங்கன்னா இந்த கேபினட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் கேபினட், ஸோ 15 தான் ஆகலாம். ஆரம்பத்தில் இந்த கேபினட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ரீஒர்க் ஆம்பிளிஃபையர், நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்த ஆம்பிளிஃபையர் ரீஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ஸ்டீல் டைப்பில் M-200 ரெடி பண்ணியிருந்தார், அதே ஆம்பிளிஃபையர் ரிமோட் கிட்ட கேட்டிருந்தார் இப்போ. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் M-200 வந்து ரிமோட் கிட்ட மாற்றுறதுக்கு ஒரு 7,000 ஆகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி மெர்ஜ் பண்ணியிருந்ததும், ஸோ அதையே அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தலாம். ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட் டைப் பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நாலு கண்ட்ரோல் வரும். லெஃப்டில் அனலாக் மாஸ்டர் கண்ட்ரோலர், ரைட்டில் என்கோடர் கண்ட்ரோலர், சப்புக்குன்னு தனியாக ரெண்டு கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், சப்போட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது மாஸ் வால்யூம்லையும் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு வால்யூம் கொடுத்துருக்கேன். இதை மீடியமாக வச்சுட்டு ரிமோட்டில் நீங்கள் குறச்சிக்கலாம். ஸோ சப்பு கொஞ்சம் கெயின் உள்ள அதிகமாக தான் வச்சிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு மீடியமாக வச்சுட்டு ரிமோட்டை குறச்சிக்கலாம். பவர் சுவிட்ச், ரிமோட் கிட்டே ஒரு சப்புபிரி சர்க்யூட் இருக்குது. ஆஃப் பண்ணி அந்த சர்க்யூட்டும் ஆன் பண்ணினா எங்களோட எக்ஸ்ட்ரா சப்புபிரி சர்க்யூட் நோக்கம். இந்த சப்புபிரியில் வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் எடுத்திருக்கேன். ஸோ ரிமோட் கிட்டான டிஸ்பிளே சென்டரில் வரும், யூஎஸ்பி போர்டு கீழே வரும். இது வந்து யூஎஸ்பி போர்டு தனியாக மெர்ஜ் பண்ணுற மாதிரி போர்டு தான். இது ரெண்டு பக்கம் ரெண்டு வியூ லைட் ஆட் பண்ணணும். இப்போ இன்னும் ஆட் பண்ண கிடையாது, கஸ்டமர் கன்ஃபார்ம் பண்ணலாம் வேணுமா வேணாம்னுட்டு. அடுத்தது ஆம்ப்ளிஃபையரோட இன்சைடு ட்ரான்ஸ்ஃபார்மர், ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்திங்கன்னா டைப் த்ரீல மூணு இன்ச்சு கூட சேம் டைப் பவர் சப்ளை தான். இந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்போம், 6800 போட்டிருப்போம், அதில் 10000 போட்டிருப்போம். ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன், ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன் அதில் இருக்க மாதிரி சேமாக தான் யூஸ் பண்ணிப்பேன். 7-6 மூணு ஐசி குமாரோட போட்டு பேரல் மூணு ஸ்பீக்கர் போட்டு சப்வூஃபர் மட்டும் யூஸ் பண்ணிப்போம். இது ஆரம்பத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி கொடுத்து. அப்போ யூஸ் பண்ண காம்பனன்ஸு, அப்போ பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையருக்கு மட்டுமே ஸ்பீக்கர் போட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தோம். பக் போர்டு ரெண்டு யூஸ் பண்ணிப்பேன், ஒரு போர்டு பார்த்தா லைட் ப்ளஸ் ஃபேனுக்கும், இன்னொரு போர்டு ஆடியோ ப்ளஸ் பஸ்ஸும் யூஸ் பண்ணியிருப்பேன். ரிமோட் கிட்டு அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியோட ரிமோட் கிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஆக்ஸ் இன்புட்டு, ஒரு 5.1 இன்புட்டு, ஒரு யூஎஸ்பி இன்புட் இருக்கும். 5.1 இன்புட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸ் மெர்ஜ் பண்ணிடும். அதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸை செலெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் இண்டிகேஷன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல் இங்கே இருக்குது, இந்த மைக்ரோ கண்ட்ரோல் போர்டு தான் மெர்ஜ் பண்ணணும். லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் சென்டர் எல்லாமே பார்த்தா டேரெக்டாக மாஸ்டர் கண்ட்ரோல் போயிட்டு ஆம்ப்ளிஃபயர் செக்ஷனுக்கு போயிடும். நடுவில் எந்த மாடிஃபிகேஷன் கிடையாது. சப்வூஃபர் சிக்னல் மட்டும் பார்த்தீங்கன்னா சப் பிரிக்குள்ள போயிட்டு சப் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். இல்லை ஒரிஜினலாகவே வேணும்னா இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த சப்வூஃபர் மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த போர்டு மாடிஃபை பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய ஒயர் வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தான் நிறைய கொத்த ஒயர் வரும், எல்லாமே எக்ஸ்ட்ரா கிரவுண்ட் ஒயர். ஸோ நாய்ஸ் அரசப்படுறதுக்காக கொஞ்சம் கூட ஹம்மிங் வரத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தா எக்ஸ்ட்ரா நிறைய கிரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இருந்த ஒயரிங் அப்படியே பாதி ஒயர் யூஸ் பண்ணிட்டு ரிமோட் கிட்டே மெர்ஜ் பண்ணி யூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் இருக்க மாதிரி ரெண்டு ஃபேனு, ரெஸ்பான்ஸ் ஆல்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ரெஸ்பான்ஸ் சிக்னல் அவுட் எடுத்து கெய்னர் போர்டில் கொடுத்து கெய்னர்லேருந்து ரிமோட் கிட்டில் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஆடியோ ரெஸ்லேருந்து வரக்கூடிய டிஜிட்டல் நாய்ஸ் எதுவுமே வராது, கிளியராக சூப்பராக கேட்கறதுக்கு. ஆடியோ ரெஸ்ல உங்களுக்கே தெரியும், ரெண்டு ஆப்டிக்கல் இருக்கும், ஒரு கோஆக்சியல் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் இன்புட் இருக்கும். இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே காமிக்கும். இப்போ இது செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரிமோட் கிட்ட இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு இருக்கும், ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி. ஸோ யூஎஸ்பி ஆன் பண்ணும்போது மட்டும்தான் யூஎஸ்பிக்கான பவர் கனெக்ட் ஆகும். அடுத்தது ஆப்டிக்கல், ஆப்டிக்கல் ஆன் பண்ணும்போது உள்ள ஒரு ரிலே கனெக்ட் ஆகுதுங்களா, ரிலே கனெக்ட் ஆகி ஆடியோ ரெஸ்பான்ஸ் கனெக்ட் ஆகும். ஸோ ரெஸ்பான்ஸ்ல இப்போ ஆப்டிக்கல் ஒன்றும் இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக டிலேட் ஆகும், என்ன மூட் கனெக்ட்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் டிலேட் பண்ணிக்கும். இதே திரும்பி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் 2, ஆக்சியல், அதே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஒரு ஆக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ நாலு மோடு இதே காமிக்கும் உங்களுக்கு, ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, ஆக்சியல் எல்லாமே இதிலே காமிக்கும். மோட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு தனி வால்யூம், சரவுண்டு தனி வால்யூம், சபுக்கு தனி வால்யூம், சென்டருக்கு தனி வால்யூம். அனலாக் ஆம்ப்ளிஃபையர் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு சரவுண்டு சென்டர் சப். ஸோ நாலுக்குமே தனித்தனி வால்யூம் இருக்குது. அப்புறம் பேஸு ட்ரிபிள் எல்லாமே இருக்குது. யூஎஸ்பி போர்டு இதோட மெர்ஜ் பண்ணதுனால யூஎஸ்பிக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. இது பழைய ரிமோட்டு டெஸ்டிங்காக வச்சிருக்க ரிமோட்டு. ரிமோட் போர்டை மெர்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஃபங்க்ஷனும் இதிலேயே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிக்கும். ஸோ பாசிபிள் நெக்ஸ்ட்டு வால்யூம் எல்லாமே பார்த்தா இந்த ரிமோட்லேயே வந்துடும். ஆடியோ ரெஸ்பான்ஸ் ஆன் பண்ணும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸ் பவரே உள்ள கனெக்ட் ஆகும்.
இந்த ரிமோட் கிட் பேஸ்டு டிஜிட்டல் ஆம்பிளிஃபயரில் இப்போ ஆப்டிக்கல் கன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தா டிஸ்பிளேல ஆப்டிக்கல் ஒன்று காமிக்கிங்களா? ஸோ ஆப்டிக்கல் மூலமா ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஸோ சவுண்ட் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தமிழ் மியூசிக்லேருந்து வரக்கூடிய சில பவர் ஆம்பிளிஃபயர் போர்டு, லாஜிக் போர்டு எல்லா போர்டையும் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 6 சேனல் எஸ்டிகே மோடல். ஸோ இதுதான் இப்போ புதுசாக போட்டிருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 3 எஸ்டிகே மோடில் மெர்ஜ் பண்ணி ஒரே பிசிபியில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா ஒயரிங் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், அதெல்லாம் பார்த்து ஹம் நாய்ஸ் வராமல் இருக்கும். கம்மிங் வரக்கூடாதுனா ஃபுல்லாக கிரவுண்ட் ஃபில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிசிபிக்கு டிசைனிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக பண்ணியிருப்பேன், அதாவது பார்த்திங்கன்னா ஹார்ட் கார்னர் வராமல் சாஃப்டாக வர மாதிரி பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பிசிபி டிசைன் சூப்பராக வந்திருக்கு. ஒரு சேனலுக்கு 150 வாட்ஸ் ஆரம்பிச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய எஸ்டிகே போர்டில் 3 போர்டு ஒரே இதிலே ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிசிபி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து லோட் பண்ணியிருக்க பிசிபி. ஸோ 6 சேனலுமே லோட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, அருமையாக இருக்குங்களா. போர்டுக்கு மவுண்டிங் ஸ்க்ரூ போட்டு போர்டு ஆடாத அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். டிரான்சிஸ்டர் எல்லாமே என்ன ஃபுல்லாக ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான் போட்டிருக்கேன். போர்டோட மேக்கு அவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்கு. 6 சேனல் எஸ்டிகே மோடல் இப்போ வெயிட் ஃபுல்லாக இருக்குது. எஸ்டிகே டைப் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபயர் இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபயருக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்டிகே சர்க்யூட்டில் ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக பார்த்தீங்கன்னா எஸ்டிகே சர்க்யூட்டில் போட்டு இப்போ ஆம்ப் போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது டிடிஎஸ் 7265 போர்டு. ஸோ இதோட பிசிபி டிசைன் பார்க்க அருமையாக சூப்பராக இருக்கும். 7265 3 ஏசி போட்டு ஒரு போர்டு போட்டிருக்கோம். பிசிபி சைஸும் பெருசாக இருக்கும், டிசைனிங் சூப்பராக இருக்கும். ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ட்ராக்காக தான் போட்டிருப்பேன். ஸோ எதுக்காக இந்த மாதிரி பெரிய ட்ராக் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ப்ராப்ளம் அட்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிசிபியில் டேமேஜ் ஆகக்கூடாது, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இல்லை பெரிய திக்கான ட்ராக் தான் போட்டிருப்பேன். ஒரு சேலுக்கு 25 வாட்ஸ், மொத்தம் 150 வாட்ஸ் ஆரம்பிச்சு எடுத்து கொடுக்கும். அடுத்தது தமிழ் மியூசிக் மீன்ஸ் பவர் சப்ளை போர்டு. ஸோ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா மெட்டல் டையோடும் சிஸ்டம்ஸ் டையோடும் ரெண்டுமே ஒரே போர்டில் போர்டு யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணேன். ஸோ அதிகமான ஆம்பிளிஃபயரில் பவர் சப்ளை போர்டு போடுறதில்ல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் தான்.
இது பெரிய பவர் சப்ளை போர்டை ரெடி பண்ணிட்டேன். அதாவது பெரிய கெப்பாசிட்டி போடுற மாதிரியும் மெட்டல் டயர் போகிற மாதிரி ரெடி பண்ணேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா 10,000 மைக்ரோ 50 வோல்ட் 63 வோல்ட் யூஸ் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா 30 mm வர கெப்பாசிட்டி போட்டாலே போதும். இந்த போர்டோட பிசி போர்டு சைஸ் அதிகம் அதிகமாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆம்பிளிஃபயரும் யூஸ் பண்ண முடியல, அதனால் மார்க்கெட் போர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது P4 சின்ன டைப் போர்டு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கு, அந்த போர்டு வந்தவொடனே அந்த போர்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த போர்டு ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா எஸ்டிகே மோடிலேயே 2-channel போர்டு, புரியுதுங்களா? ஸோ 2-channel எஸ்டிகே மோடு போட்டிருக்கோம். சேம் பிசிபி தான், நடுவில் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி 2-channel யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எஸ்டிகேல பிடிஎல் மோனால் சப்வூஃபர் ஆம்பிளிஃபயர் போர்டுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பிடிஎல் மோனால் சப்வூஃபர் ஆம்பிளிஃபயருக்கு எஸ்டிகே மோடு பிசிபின்னு ஸ்டிம் மெட்டீரியல் பிசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பரான குவாலிட்டியான பிசிபி. அடுத்தது தமிழ் மியூசிக் மிஷினில் வந்து கெய்னர் போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது எங்கள் தமிழ் மியூசிக் மிஷினோட கெய்னர் போர்டு, 6-channel கெய்னரு. கெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் கெயின் ஆகாது, ஒரு 3-4 மடங்கு கெயின் தான் ஆகும். ப்ராப்பராக க்ளீனாக இருக்கிற மாதிரி கெயின், கரெக்டான கெயின் வச்சுருக்கேன். இன்புட்டு 1-னா அவுட்புட்டு மேக்ஸிமம் 4 வரைக்கும் போகும். ஸோ அந்தளவுக்கு மட்டும்தான் கெயின் ஆகும். ஒரு சில போர்டுகள் பார்த்தீங்கன்னா 10-15 மடங்கு கெயின் ஆகும். அந்தளவுக்கு கெயின் பண்ணும்போது தான் க்ளீரன்ஸ்க்கு எல்லாம் ப்ராப்பராகவும் கரெக்டான லெவலில் கெயின் வரமாக செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கெய்னரில் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் கொஞ்சம் கூட குறையாமல் ஆடியோ குவாலிட்டி சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஐசி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸாஸ் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எங்கள் தமிழ் மியூசிக் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய புரோலாஜிக் டிகோடர் போர்டு. ஸோ ஆல்ரெடி இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் பேஸ் டபுள், சப்வூஃபர், சப்சானிக் ஃபில்ட்ரு, ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு, அதுக்கெல்லாம் பார்த்தா சரவுண்ட் சென்டர், எல்லா ஆப்ஷனுமே ஒரே போர்டிலேயே வந்துடும். ரெகுலேட்டரி பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருப்பேன் ஆடியோ குவாலிட்டிக்காக. ஸோ சூப்பரான புரோலாஜிக் டிகோடர் போர்டு. ஸோ இந்த போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஓன் மேக்கில் ரெடி பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபயர் போர்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 7265 போர்டு ஆல்ரெடி போட்டு பக்கம் வந்துருச்சு, காலியாகிடுச்சு. அடுத்த பேஜில் இந்த கார்னர் கட்டிங் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கார்னர் கட்டிங் போகிறதுக்கு தனியாக ரேட் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு போடும்போது அழகாக இருக்குங்க போட்டேன். அதே மாதிரி பவர் சப்ளையும் பார்த்தீங்கன்னா கார்னர்லாம் கட்டிங் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம், இந்த மாதிரி போடும்போது தான் ரேட் அதிகம். இதே இந்த மாதிரி கார்னர் கட் பண்ணி வராது, ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி தான் வரும். ஸோ இத்தனை போர்டு இருக்குது சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் ஆர்டர் இருக்கும்போது காம்பனை ஃபில் பண்ணி ஆம்பிளிஃபயர் லோட் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் போயிட்டுருக்குது. ஒருவேளை வேணும்னா கன்ஃபார்ம் பண்ணி சொன்னீங்கன்னா தான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். புரோலாஜிக் போர்டும் கெய்னர் போர்டும் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ வேணுங்கிறப்ப கெய்னர் போர்டு புரோலாஜிக் போர்டு வாங்கிக்கலாம். பவர் ஆம்பிளிஃபயர் போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா தான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும், சரிங்களா? 7265 ஆடியோ குவாலிட்டி சூப்பராகவும் நீட்டாகவும் இருக்கும். சூப்பரான ஆடியோ குவாலிட்டி கொடுக்குற 7265 போர்டு, 6-channel எஸ்டிகே மோடில். இப்போ ஆம்பிளிஃபயரோட சவுண்ட் டெஸ்ட் கேட்கலாம். சவுண்ட் டெஸ்ட்டுக்குள்ள போகலாம், வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். என்னோட தமிழ் மியூசிக் மிக்ஸ், எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.